பஞ்சாப் மாநிலத்தில் பிரதமர் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி கடைசி நேரத்தில் ரத்தாகியிருக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி இன்று காலை விமானம் மூலம் பஞ்சாப் சென்றார். மழை மேகமூட்டம் காரணமாக உசைனிவாலாவுக்கு ஹெலிகாப்டர் செல்லும் திட்டம் கைவிடப்பட்டது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக உசைனிவாலா செல்ல அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். உசைனிவாலா பகுதிக்கு 30 கிலோமீட்டர் முன்பாக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 20 நிமிடங்கள் பிரதமர் காத்திருக்க வேண்டியதாக இருந்ததாக செய்தியும் வந்தது. ஆனால் உசைனிவாலா சென்றடைவதற்கு 30 கிலோமீட்டர் முன்பாக ஒரு மேம்பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாலை மறிக்கப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் தகவல் அளித்துள்ளது. ஏற்கனவே வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வந்தவர்களில் ஒரு பிரிவினர் தற்போது மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா பதவி விலக வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் அந்த சமயத்திலே பிரதமரின் வாகனம் அங்கே வரும்போது சாலை மறியலை ஏன் பஞ்சாப் போலீஸ் விலக்கவில்லை? உள்துறை அமைச்சகம் பஞ்சாப் அரசுக்கு கடிதம் எழுதி இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இதை தொடர்ந்து மிகப்பெரிய அரசியல் சர்ச்சை வெடித்துள்ளது. மணிமாறன், ஏற்கனவே நான் உயிருடன் திரும்பியதற்கு உங்கள் முதலமைச்சருக்கு நன்றி கூறுகிறேன் அப்படின்னு விமான நிலைய அதிகாரிகள் கிட்ட மோடி கூறியதாக செய்தியும் இருக்கிறது. இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்சே. திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places powerful. பஞ்சாப் தரப்பிலிருந்து பஞ்சாபுடைய மாநில அரசாங்கம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? கணபதி, அதாவது பிரதமர் நாட்டின் எந்த பகுதிக்கு பயணம் செய்தாலும் கல்லால கண்ட கண்ட இடத்துல அடிப்பாங்க. இது போல சாலை மறியலில் பிரதமரின் வாகனம் சிக்கியதாக இதுவரை யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. அது போன்ற ஒரு நிகழ்வு முதல் முறையாக நடந்திருக்கிறது. நான் ஒரு முறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். அதுவும் பிரதமரின் வாகனம் அங்கே சிக்கியிருந்த சமயத்திலே உடனடியாக போலீசார் அந்த சாலை மறியலை அப்புறப்படுத்தவில்லை என்றும் அத்துடன் சாலை மறியலை அனுமதித்ததே அவர்கள்தான் என்றும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அதாவது பிரதமரின் வாகனம் அங்கே 15-20 நிமிடங்கள் மேம்பாலத்திலே நின்று கொண்டிருந்த போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதன் அருகே ஓடி கோஷங்களை எழுப்ப முயற்சி செய்தவராகவும் பிரதமருக்கு இதனால் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆகவேதான் பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை ரத்து செய்து அங்கிருந்து திரும்பிவிட்டார். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அப்போது அவர் மீண்டும் பட்டிண்டா விமான நிலையம் வந்து அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்படும் முன்பாக நான் பத்திரமாக உயிர் பிழைத்து திரும்பி வந்திருக்கிறேன் என்று பஞ்சாப் முதல்வர் சன்னி தெரிவிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. இன்று சரண்ஜித் சிங் சன்னி பட்டிண்டா விமான நிலையத்திலே பிரதமரை வரவேற்க கூட வரவில்லை. பிரதமர் இப்படி ஏன் முதலமைச்சர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிவர அமல்படுத்த தவறிவிட்டார் என இத்தகைய ஒரு கருத்தை வெளியிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே கடுமையான மோதல் தற்போது வெடித்திருக்கிறது. மணிமாறன்,
அதாவது பிரதமர் நாம் பார்த்திருக்கிறோம், சென்னைக்கு பயணம் செய்த போது கூட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதெல்லாம் உண்டு. பிரதமருக்கு எதிராக கருப்பு நிற வர்ணத்தில் உள்ள பலூன்கள் பறக்க விடப்பட்டது. தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக, தமிழ்நாடே ஒரு போராட்ட பூமியாக மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு அங்கே பல போராட்டங்கள் நடந்த பிறகும் அதை பற்றி கவலைப்படாமல் என்ன பாக்குற ஒரிஜினலாவே நான் வில்லம்மா இது எப்படி இருக்கு? 20 நிமிடங்களுக்கும் மேலாக காத்திருந்த பிரதமர் மோடி சூழலில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாததால் உடனடியாக தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பதின்சா விமான நிலையத்திற்கு திரும்பினார். பஞ்சாபை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜகவும் ஆம் ஆத்மியும், ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று காங்கிரசும் போராடி வருகிறது. ஓராண்டிற்கும் மேலாக நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம் பஞ்சாப் தேர்தலில் எதிரொலிக்கும் என்றே விமர்சகர்களால் கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த சம்பவம் அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருப்பதாகவும் தெரிவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. போராட்டக்காரர்கள் அத்தனை வாகனங்களை கொண்டு வந்து மேம்பாலத்தின் மீது நிறுத்துவதை உடனடியாக செய்ய முடியாது. அப்படி இருக்கையில் பிரதமரின் தரைவழி பயணத்திற்கு SPG எப்படி அனுமதி அளித்தது என்று கேள்வி எழுப்பி உள்ளனர். जो शरीर को फिट करती है, तंदुरुस्त करती है, उपयोग करके माननीय प्रधानमंत्री सूर्य हमारी वरना न कोड़ मस्सर में என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற கல்லஞ்சக்கார, அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.